வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பது கணிதம். கணிதம் கற்போம் இனிமையாக எளிமையாக. அல்ஜெப்ரிக் ஐடென்டிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது எக்ஸ் பிளஸ் ஏ பெருக்கல் எக்ஸ் பிளஸ் பி பெருக்கல் எக்ஸ் பிளஸ் சி என்ற இயற்கணித முற்றொருமை தான். இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஸ்கொயரில் வந்திருக்கு. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர், அந்த மாதிரி. இப்போது இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே க்யூபில் வரும். இப்போ அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் பிளஸ் ஏ, எக்ஸ் பிளஸ் பி, எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு மூன்று மதிப்புகள் இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ் பிளஸ் ஏவையும் எக்ஸ் பிளஸ் பியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இதனோட மதிப்பு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ அது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஏபி. அடுத்து எக்ஸ் பிளஸ் சியை தனியாக எழுதிக்கிறோம். இப்போ இந்த ஏ பிளஸ் பி எக்ஸுங்கிறத தனித்தனியாக பிரித்து ஏஎக்ஸ் பிளஸ் பிஎக்ஸ் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இந்த மதிப்பையும் நாம் பெருக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் எக்ஸ், எக்ஸ் க்யூப் கிடைக்கும். ஏஎக்ஸ் பெருக்கல் எக்ஸ், ஏஎக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். பிஎக்ஸ் பெருக்கல் எக்ஸ், பிஎக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ஏபி பெருக்கல் எக்ஸ், ஏபிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போது ஒரு பகுதி நம்ம பெருக்கியாச்சு. இப்போ அடுத்த பகுதி நாம் பெருக்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் சி, இப்போ சி எக்ஸ் ஸ்கொயர். ஏஎக்ஸ் பெருக்கல் சி, ஏ சி எக்ஸ். பிஎக்ஸ் பெருக்கல் சி, பி சி எக்ஸ். ஏபி பெருக்கல் சி, ஏபிசி. இப்போ நாம் இதை அடுக்குகளோட இறங்கு வரிசையில் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எழுதும்போது எக்ஸ் க்யூப், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் எழுதுகிறோம். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ஸ்கொயர். அதுக்கடுத்து எக்ஸினுடைய மதிப்புகளை எழுத போகிறோம். ஏபிஎக்ஸ் ப்ளஸ் ஏசிஎக்ஸ் ப்ளஸ் பிசிஎக்ஸ், அடுத்து ஏபிசி. இப்போ இதில் இந்த மூன்று உறுப்புகள்லையுமே எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்கிறதுனால அந்த எக்ஸ் ஸ்கொயரை தனியாக வெளியே எழுதிடலாம். அதே மாதிரி இந்த மூன்று உறுப்புகளில் எக்ஸ் பொதுவாக இருக்கிறதுனால அந்த எக்ஸை தனியாக எழுதிட்டோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. இதுதான் இந்த முற்றொருமைக்கான மதிப்பு. ஸோ இது எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.